நாட்டிலேயே அதிகபட்சமாக மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. பிரதமரின் தேர்தல் பயணத்துக்கு வசதியாகவே தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தமிழ்நாடு, ஆந்திரா, அருணாச்சல் பிரதேசம், டெல்லி, கோவா, ஹரியானா, கேரளா, புதுச்சேரி, மிசோரம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட், சிக்கிம் உட்பட 22 மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா மாநிலங்களில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 9 மாதங்களாக வன்முறையால் பற்றி எரியும் மணிப்பூரில் உள்ள 2 தொகுதிகளுக்கும் தனித்தனி கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. அதுவும் மணிப்பூர் புறநகர் தொகுதியில் மட்டுமே 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இந்த மக்களவைத் தொகுதியில் 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதல் கட்டத்திலும், எஞ்சிய 13 தொகுதிகளுக்கு 2 கட்டத்திலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நக்சலைட்டுகள் அதிகமுள்ள சத்தீஸ்கரில் உள்ள 11 தொகுதிகளுக்கும், பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அசாமில் உள்ள 14 தொகுதிகளுக்கும் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய 3 மாநிலங்களில் 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலும் 4 கட்டங்களாகவே நடைபெறவுள்ளது. 48 தொகுதிகளை கொண்ட மராட்டிய மாநிலத்திற்கும், 5 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீருக்கும் 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முழங்கும் ஒன்றிய பாஜக அரசு 7 கட்டங்களாக தேர்தலை நடத்துவது ஏன் என்று சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு விமர்சித்து உள்ளது. क्यों इतना साथ फेज में चुनाव हो रहा है? एक तरफ हम बात करते हैं वन नेशन वन इलेक्शन की, दूसरी तरफ इतने लंबे पीरियड का पूरा इलेक्शन की प्रक्रिया रखी है, तो पूरे देश में एक ऐसा माहौल बना रहेगा 1.5 महीने में कि जहाँ पे सरकार कोई नहीं होगी और इलेक्शन प्रोसीजर पूरा चल रहा होगा. पर मैं इस पर ज़्यादा नहीं टिप्पणी करना चाहती हूँ, इलेक्शन कमीशन ने सोच समझ कर ये कार्रवाई की होगी. 42 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கம், 40 தொகுதிகளை உள்ளடக்கிய பீகார் மாநிலங்களுக்கும் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 7 கட்டங்களாக தேர்தல் நடத்துவது கூட்டாட்சி அமைப்புக்கு எதிரானது என்று விமர்சித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, இதனால் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறையும் எனவும் தெரிவித்திருக்கிறது. जहाँ पर 39 सीट्स है, कहीं पर कहीं 25 है, कहीं 26 है, तो इस सब राज्य में एक फेज इलेक्शन हो रहा है और हमारे यहाँ 7 फेज. हम लोग तो बोल चुके हैं कि अगर एक फेज या दो फेज में इलेक्शन हो तो वोटर टर्नआउट ज्यादा होता है, लेकिन हमारे बात को कौन सुने? नहीं सुना. 7 फेजेज इलेक्शन हो रहा है, ये एक प्रश्न उठा रहा है. இதேபோல் நாட்டில் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.